பிஎம்சி நேயர்களுக்கும் பிஎஸ்எஸ் நேயர்களுக்கும் எனது மனமார்ந்த முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நாம் கடந்த 7 நாட்களாக எம்முடன் மூத்த ஆசான் சுனிதா மாமவர்கள் தனது அனுபவங்களை எம்முடன் பகிர்ந்து கொண்டிருக்கின்றார். நாம் இன்று 8வது நாளில் இணைந்திருக்கின்றோம். அதற்கு நாம் எல்லோரையும் என் சார்பிலும் பிஎஸ்எஸ்எம் சார்பிலும் உங்கள் எல்லோரையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். உங்களுக்கு மூத்த ஆசான் எங்கள் சுனிதா மேம் அவர்களை தெரியாதவர்களே இருக்க மாட்டீர்கள். இருந்தாலும் எனக்கு அவரை பற்றி ஓரிரு வார்த்தைகள் பகிர்ந்து கொள்ள உங்களுடன் விரும்புகின்றேன். இவர் வந்து தனது அம்மா மூலம்தான் இத்தியானத்துக்குள் வந்தார். கடந்த 18 வருடங்களுக்கு மேலாக இந்த தியானத்துக்குள் இருந்து நிறைய பயன்களை பெற்றிருக்கின்றார். இவர் மூலமாகத்தான் தமிழ்நாட்டில் மிக விரைவாக இத்தியானத்தை அவர் தன் மூலமாக கொண்டு நிறைய பேர் அதன் மூலம் நிறைய பயன்களையும் அடைந்திருக்கின்றார்கள். எந்த ஒரு அலுவலையும் அவர் தனது சொந்த அலுவலாகத்தான் எடுத்து செயல்படுவார். அப்படி இந்த பிஎஸ்எஸ்எம்க்கு தன்னை முற்று முழுதாக அர்ப்பணித்து சேவையாற்றி வருகின்றார். எந்த ஒரு நிகழ்ச்சியையும் மிக சிறப்பாகவும் அழகாகவும் கொண்டு நடத்துவார். இது எல்லாம் இவருக்கு இந்த தியானத்தால் கிடைத்த பரிசு என்றுதான் சொல்லலாம். நான் அவரை பற்றி நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். நான் இப்போது அவரை இந்த தளத்திற்கு வரவேற்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். வணக்கம் சுனிதா மேம். வணக்கம் கீதா மேம், ரொம்ப அழகாக தமிழ் பேசுறீங்க. Thank you so much for inviting me. And முதலில் பிரம்மர்ஷி பிதாமக பத்ரிஜி அவர்களுக்கும் ஸ்வர்ணமால பத்ரிஜி மேடம் அவர்களுக்கும் ஆன்மபூர்வக வணக்கத்தை சொல்லி இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம். அண்ட் பிஎம்சி சேனலுக்கு என்னோட பாராட்டுகள், என்னோட வணக்கங்களும் சொல்றேன். ஏன்னா அவங்க மூலியமா தான் இந்த ஞானம் எல்லாம் மக்களுக்கு போய் சேருது. அவங்களோட பணி மிக சிறந்தது. சோ இந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு எல்லாருக்கும் நன்றி சொல்லி நான் தொடங்க போறேன். தேங்க்யூ மேம். அதே மாதிரிதான் மேம், எங்களுக்கும் இந்த பிஎஸ்எஸ்எம் பிஎம்சி மூலம்தாக நாங்கள் இவ்வளவு வெளிநாடுகள் யூரோப்பில இருந்தும் நாங்கள் இவ்வளவு தியானத்துக்கு வந்து எங்களுக்குள்ள நிறைய மாற்றங்கள் நிறைய சந்தோஷங்கள் நடந்து கொண்டே இருக்கு. அதுக்கு இந்த பிஎஸ்எஸ்எம் இணையதளம் தான் அத்துடன் எங்களை மோட்டிவேட் பண்ணி கொண்டு இருக்கிறது. எப்பவும் சொல்லிக்கொண்டே இருக்கலாம், சூர்யா மேடம் தான் எங்களை தேடி பிடிச்சு எங்களை இன்னும் இன்னும் ஆன்மீக வழியில் முன்னேற்றி கொண்டிருப்பது. அதெல்லாம் எங்களுக்கு சூர்யா அம்மாக்குத்தான் அந்த இதெல்லாம் போய் சேரும். இந்த சந்தர்ப்பத்தில் நான் அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். உங்களிடம் கேட்கிற முதலாவது கேள்வி என்னென்றால், உங்களுக்கு தியானத்தில் ஒரு மெசேஜ் வந்ததாக நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம். அந்த மெசேஜை எங்கள் எல்லோரோடும் பகிர்ந்து கொள்ள முடியுமா என்று கேட்டுக்கொள்கின்றேன். கண்டிப்பாங்க. என்னோட மெசேஜஸ் எல்லாம் ரொம்ப சின்னதா இருந்தாலும் எனக்கு ரொம்ப கிளாரிட்டி கொடுத்திருக்கு, ரொம்ப தெளிவு கொடுத்திருக்கு. சோ அதனால என்னோட மெசேஜஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சோ இன்ட்யூஷன்ஸ் போலதான் வரும். சடனா எனக்கு ஒரு மெசேஜ் வந்துடும், அதுக்கப்புறம் நான் அதை பத்தி மறந்துடுவேன். அதுக்கப்புறம் ஏதாவது யாராவது அதை பத்தி பேசும்போதோ இல்ல அது திருப்பி ரீகலெக்ட் ஆகும் அந்த மெசேஜ் எல்லாம். அப்போ நான் யார்கிட்டாவது அந்த மெசேஜை ஷேர் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் அது அப்படியே என் மைண்ட்ல இருந்துடும். ஆனா ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல வந்துடும் மெசேஜ். அந்த மாதிரி எனக்கு ஒரு மெசேஜ் வந்தது. சோ அது என்னன்னா, நிறைய நாம ஆன்மீகமா வளர்ச்சி அடையணும் அப்படின்னா நமக்கு ரெண்டு விஷயங்கள் வந்து தடையா இருக்கும் அப்படின்னு நமக்கு எல்லாம் தெரியும். அது என்னன்னா அகங்காரமும் அஞ்ஞானமும், தட் இஸ் நம்மளோட அறியாமை, அறியாமையும் அகங்காரமும், இது ரெண்டுமே தான் ஏதாவது ஒண்ணு நமக்கு தடையா இருப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த கேட்கணும்னாலும் அது ஏத்துக்கணும்னாலும் இந்த அறியாமையினாலேயாவது நம்ம வந்து அது ஏத்துக்காம போயிடுவோம். இல்லைன்னா நம்ம அகங்காரத்தினாலையும் நம்ம வந்து அதை ஏத்துக்காம போயிடுவோம். இந்த ரெண்டு தான் நமக்கு தடையா இருப்போம் நம்ம பயணத்துல அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனா எனக்கு வந்த மெசேஜ் என்னன்னா, 4 நிலையில வந்து இந்த விஷயங்கள் நமக்கு தடை வரும். ஒவ்வொரு இதுலயுமே நம்ம விழிப்புணர்வு உடனிருந்து நம்ம அதை வந்து
கிராஸ் பண்ணணும் அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து உடல் ரீதியில நமக்கு வந்து இது தடையா வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா, நமக்கு நிறைய பேர் வந்து நிறைய நேரத்துல வந்து தியானம் செய்யுங்க ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. நம்ம பக்கத்துல இருக்கிறவங்க இப்போ வைஃப் வந்து சொல்லிட்டே இருக்கலாம், ஹஸ்பண்டுக்கு, குழந்தைங்களுக்கு, வீட்டுல இருக்கிறவங்களுக்கு சொல்லலாம், இல்ல ஹஸ்பண்ட் சொல்லிட்டு இருக்கலாம், ஆனா ஏத்துக்க மாட்டாங்க. அதே போலதான் எனக்கும் கூட என் தாய்மாமா சொல்லி 2002 எனக்கு கேள்விப்பட்டிருந்தாலும் தியானத்தை பத்தி நான் 2004 சின்சியரா பண்ண தொடங்கினேன். அது வரைக்கும் கூட அந்த ஏதோ ஒன்று, இந்த ரெண்டுத்துல ஏதோ ஒண்ணு எனக்கு தடையா இருந்திருக்கும். அறியாமையாவது இருக்கலாம், என்னோட அகங்காரமாவது இருக்கலாம். சோ அந்த மாதிரி நம்ம பாடி லெவல்ல, உடல் அளவுல நமக்கு அது தடையா இருக்கும் போது நம்ம அதை கேட்க கூட விரும்ப மாட்டோம், நம்ம எடுத்துக்கவும் மாட்டோம். அந்த வார்த்தையை நம்ம காதுல படவே படாது. பக்கத்திலேவே இருந்திருப்பாங்க, அவங்க ரொம்ப வருஷமா தியானம் பண்ணிட்டு இருப்பாங்க, ஆனா நமக்கு தெரியாது, அந்த மாதிரி இருக்கும். சோ நம்ம தியானம் என்ற வார்த்தை நம்ம கேள்விப்படுறோம், அதுக்கு நம்ம ரியாக்ட் ஆகுறோம், நம்ம திரும்பி பாக்குறோம், இது என்ன அப்படின்னு, என்னமோ தியானம் சொல்றாங்களே அப்படின்னு நம்ம சிந்திக்கிறோம்னாலே நம்ம உடல் அளவுல இது ரெண்டு கிராஸ் பண்ண மாதிரிதான் அப்படின்னு கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் செகண்ட் வந்து மன அளவுல வந்து நமக்கு இது ரெண்டு தடையா இருக்கும் போது எப்படி இருக்கும்னா, நம்ம தியானம் பண்றோம், யாரோ சொல்றாங்க, அம்மா சொல்றாங்க, அதனால நான் கண்ணை மூடிட்டு டெய்லி தியானம் பண்ணுவேன் அப்படின்னு உட்காருவோமே தவிர நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்காது அது மேல. அதன் அந்த நமக்கு வர அந்த எக்ஸ்பீரியன்சஸ் நம்ம புரிஞ்சிக்க முடியாது. சோ இந்த மாதிரி நம்பிக்கை இல்லாமலும் நம்ம தியானம் செய்யதுண்டு. நிறைய வாட்டி அவங்க சொல்றாங்க பார்க்கலாம், இது என்ன, இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்னு டெஸ்ட் பண்றது, இந்த மாதிரிதான் நம்ம செய்வோம். இந்த மாதிரி நம்ம செய்யும் போது நம்ம மன அளவுல நமக்கு இது ரெண்டு தடையா இருக்குன்றது பொருள். சோ எப்ப வந்து நம்ம நம்பிக்கையா, இல்ல நான் தியானம் கண்டிப்பா செய்வேன், இதனால கண்டிப்பா எனக்கு நன்மை நடக்கும், சோ இது எனக்காக தான் நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நாம நினைச்சிட்டு சின்சியரா நம்ம இன்வால்வ் ஆகி பண்ண தொடங்க உடனே மன அளவுல நமக்கு இந்த ரெண்டு தடைகள் நாம வந்து கிராஸ் பண்ண மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு, இது எல்லாமே எனக்கு இன்ட்யூஷன்ல மெடிடேஷன்ல வருது. அடுத்த தேர்ட் லெவல்ல என்னன்னா, அறிவு என்ற ஒரு இதுல வந்து நமக்கு திருப்பி இது தடையா வரும். இந்த நேரத்துல என்ன ஆகும்னா, நம்ம தியானம் பண்ண பண்ண நம்ம கொஞ்சம் கொஞ்சம் சக்தி வாங்க வாங்க நமக்கு என்ன ஆகும்னா, சில இது வரும், ஒரு ஹீலிங் கெப்பாசிட்டி வரும், மத்தவங்களை பார்க்கும் போது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்றது நமக்கு தெரிஞ்சிடும். சோ அந்த மத்தவங்களை பத்தி தெரிஞ்சுக்கிற கெப்பாசிட்டி நமக்கு வரும். சோ இந்த இதெல்லாம் சித்திகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது தியானம் பண்ற எல்லாருக்குமே சில சித்திகள்ன்றது கிடைக்கும் ஒரு நிலையில. அது கிடைக்கும் போது நம்ம நிறைய பேர் வந்து அவங்களோட பயணம் வந்து இங்க ஸ்டாப் ஆயிடும். ஏன்னா அது கொஞ்சம் நமக்கு கிடைச்சாலே எங்கிட்ட சக்தி இருக்கு, நான் வந்து அவங்களை ஹீல் பண்றேன், எனக்கு அவங்களை விட கொஞ்சம் அதிகமா ஞானம் இருக்கு, நான் அவங்களுக்கு சொல்றேன் சொல்லிட்டு அவங்க பின்னாடி ஒரு ஃபாலோவர்ஸ் மாதிரி கிரியேட் பண்ணிக்கிட்டு அங்கேயே நிறுத்திடுவாங்க அவங்களோட பயணத்தை. சோ இந்த நிலையில நம்ம ரொம்ப விழிப்புணர்வோட இருக்கணும். இந்த நிலையில வந்து நம்ம ரொம்ப அவேரா இருக்கணும், விழிப்புணர்வு உடன் இருக்கணும். இது எல்லாருக்குமே வர சித்திகள் தான், எல்லாருக்குமே கேஷுவலா வந்துடும். சோ எங்க அம்மா வந்து ஒரு வாட்டி எங்க வீட்டுல மெய்டு இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு ரொம்ப வயிறு வலிக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க, உங்க வீட்டுக்கு வந்தா எனக்கு எந்த வழியும் இருக்காது, எவ்வளவு வகுப்பு வேணாலும் எங்களால பண்ண முடியாது, அதுக்கப்புறமா எனக்கு வீட்டுக்கு போயிட்டா ஒரு வேலையும் செய்ய முடியல, நான் ரொம்ப டயர்ட் ஆயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டே இருப்பாங்க அவங்க. யூஸ்வலா ஒரு வாட்டி வந்து ரொம்ப வயிறு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எங்க அம்மா எங்க காட்டுங்கன்னு சொல்லிட்டு சும்மா தொட்டி பார்த்தாங்க அவ்வளவுதான். அதுக்கப்புறமா அவங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, அம்மா நீங்க தொட்ட உடனே எனக்கு வந்து வலி கம்மி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ரொம்ப அவேரா இருக்கணும். அவேரா இருந்துட்டு அவங்க வந்து திருப்பி திருப்பி நம்ம மேல டிபெண்ட் ஆக ஆரம்பிச்சிடுவாங்க. அம்மா வந்து சும்மாதான் தொட்டி எங்க வழின்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கு தான் பார்த்தாங்களே தவிர அவங்களுக்கு ஹீலிங் நடக்கும்னு தெரியாது, அவங்களுக்கு எதுவும் தெரியாது. ஆனா ஹீலிங் நடந்துடுச்சாங்க. ஆனாலும்
இதை வந்து நம்ம திருப்பி கண்டினியூ பண்ணக்கூடாது. இது சகஜம், எல்லாருக்குமே சகஜம். மெடிடேஷன் பண்றவங்களுக்கு ஃபுல்லா எனர்ஜி ஃப்ளோ ஆயிட்டே இருக்கும், மத்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு நமக்கு முன்கூட்டியாவே தெரிஞ்சிடும். சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், நிறைய சித்திகள் நமக்கு கிடைக்கும். சோ இது சகஜம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து நம்ம கண்டினியூ நம்ம மெடிடேஷனு, நம்ம ஞானம் வாங்குறது அதெல்லாம் கண்டினியூ பண்ணிட்டே இருக்கணும். அந்த மாதிரி கண்டினியூ பண்ணும்போது ஃபோர்த் பிளேஸ்ல, சோ இந்த மாதிரி நமக்கு அடுத்த கண்டினியூ பண்ணும்போது அந்த புத்தி அறிவு என்ற நிலையில இருந்து நம்ம கிராஸ் பண்ணிட்டோம், இந்த ரெண்டுத்தையும் நம்ம தாண்டிட்டோம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஆன்ம நிலையிலும் கூட நமக்கு இது ரெண்டு தடையா வரும். அந்த நிலையில என்ன ஆகும்னா, நமக்கு கிடைச்ச பெனிஃபிட்ஸ், நம்ம பெற இந்த ஆனந்தம் மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணணும்னா தயங்குவோம். நாம வந்து மத்தவங்களுக்கு சொல்லணும்னா ஒரு வெக்கப்படுறோம், அவங்க என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு நினைச்சுப்போம். சோ நான் மட்டும் பண்ணிக்கிறேன், மத்தவங்களுக்கு நான் சொல்ல வேண்டாம், அப்புறம் அவங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நாம என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மத்தவங்களுக்கு ஷேர் பண்றதுக்கோ சொல்றதுக்கோ நம்ம தயங்குவோம். சோ அதுவும் தாண்டி நாம எல்லாருக்கும் இத சொல்லணும் அப்படின்னு நம்ம வந்திருக்கோம்னா, இந்த நாலு நிலையும் நாம தாண்டி வந்தாச்சு அப்படின்றதுதான் பொருள். சோ ஒவ்வொரு நிலையிலயும் நாம விழிப்புணர்வோட இருக்கணும் அப்படின்ற எனக்கு மெசேஜ் கிடைச்சிருக்கு. தேங்க்யூ மேம், உங்களுக்கு நல்ல அழகான மெசேஜ் கிடைச்சிருக்கு. அதாவது இந்த விழிப்புணர்வோட இருந்து இந்த நான்கையும் நாங்கள் தாண்டி வரும். இந்த முதல் ரீதியாக, மன ரீதியாக அறிவு ஆன்மாய் இந்த மூண்டையும் தாண்டி வரும், தடைகள் இல்லாமல் நன்றாக இருந்தது உங்கள் விளக்கம். இது எல்லோருக்கும் பிடித்திருக்கும், பயனுள்ளதாகவும் இருக்கின்றது. நன்றி மேம். அடுத்தது இரண்டாவது என்னுடைய கேள்வி என்னென்றால், நீங்கள் பிரமா மேம் பிரமிட் வேலியு பெங்களூரில் பத்ரிஜியுடன் நீங்கள் அங்கு அடிக்கடி பயணம் செய்திருக்கின்றீர்கள். உங்களுக்கு அங்க பிரமிட்ல பற்றியும் எங்களுக்கு கூறி, உங்களுக்கு அந்த பிரமிட் வெளியூல நடந்த அனுபவியான அனுபவங்களையும் எங்களிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள் மேம். பெங்களூர் பிரமிட் வேலி பற்றி கேட்டிருக்கேன். ஆமா மேம். சோ பெங்களூர் பிரமிடு வந்து நாங்க எப்பத்துல இருந்து போயிட்டு இருக்கிறோம்னா, ஃபர்ஸ்ட் அந்த பிரமிடுக்கு வந்து பிராண பிரதிஷ்டை அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்க. 6 hours கண்டினியூஸ் மெடிடேஷன் பண்ணுவாங்க. சோ 3 days, ஒரு நாளில 3 days கண்டினியூஸா 6 hours மெடிடேஷன் பண்ண வச்சாங்க குருஜி அப்போ அந்த பெங்களூர் பிரமிட்ல, பிரமிட் வேலியில. சோ அந்த மெகா பிரமிட்ல நாங்க போய் மெடிடேஷன் பண்ணோம். ரொம்ப அற்புதமா இருந்தது. ஒவ்வொரு வாட்டி அந்த பிரமிட் வேலியில நடக்கிற ப்ரோக்ராம்ஸ்க்கு போறச்சே, புத்த பௌர்ணமியாக இருக்கட்டும், இல்ல அங்க ஜிசிஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு அக்டோபர்ல நடக்கும் குளோபல் காங்கிரஸ் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் சயின்டிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் ஷாப்ஸ் நடக்கும், அந்த ஒர்க் ஷாப்ஸ்க்கு போறதா இருக்கட்டும், ஒவ்வொரு வாட்டி அங்க போய் வரும்போது ரொம்ப டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடக்கும். சோ எனக்கு எப்படி தோணும்னா, அங்கிருந்து வரும்போது உள்ளுக்குள்ள இருந்து அந்த அன்பு எனர்ஜிஸ் அப்படியே என்ல இருந்து வெளியே வந்து எல்லாருக்கும் சேர்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அந்த அளவுக்கு அங்கிருந்து எனர்ஜி வாங்கிட்டு வருவேன் அந்த ப்ரோக்ராம்ஸ் அட்டன் பண்ணிட்டு வரும்போது. சோ ரொம்ப அற்புதமா இருக்கும். அந்த இயற்கையா இருக்கட்டும், நேச்சரு, பிரமிடு, அங்க இருக்கிற மாஸ்டர்ஸ், ஆம்பியன்ஸ், எல்லாமே ரொம்ப 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 நல்லா இருக்கும். சோ நான் பிரமிட் வேலைக்கு போனா எனக்கு தாய் வீட்டுக்கு போன மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஏன்னா எங்க அம்மா அப்பா அங்கே சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி ஒரு 5 years பண்ணாங்க, திருப்பி இப்போ கூட நடுவுல ஒரு 3 years பிரேக் எடுத்திருந்தாங்க, திருப்பி இப்போ அங்கேதான் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ நான் அங்க போகும்போதெல்லாம் குருஜி சொல்லுவாங்க, அம்மா வீட்டுக்கு வந்தீங்களா அப்படின்னு கேட்பாங்க. எஸ் சார் அப்படின்னு. சோ எனக்கு அப்படிதான் தோணும், அம்மா அப்பா இருக்காங்கன்னு இல்லை, இருந்தாலும் அந்த பிரமிடுக்கு போனாலே எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். சோ எப்போ பிரமிட் வேலைக்கு போனாலும் சரி, எனக்கு வீட்டு பத்தி நான் ஞாபகம் வராது, எதை பத்தியும் கவலை இருக்காது, அங்கேயே இருந்துடலாமா அப்படின்னு தோணும். அந்த அளவுக்கு அற்புதமா இருக்கும் அந்த பிரமிட் வேலி. அண்ட் கிங்ஸ் சேம்பர்ல உட்கார்ந்து மெடிடேட் பண்ணணும். இப்படி நம்ம வந்து இப்படி ஸ்ட்ரைட்டா உட்காரவே முடியாது, எவ்வளவு ட்ரை பண்ணாலும் உடல் அப்படியே ஆடிட்டே இருக்கும். அந்த
எந்த அளவுக்கு எனர்ஜிஸ் இருக்கும். அண்ட் டே ஒன்ல இருந்து நாங்க வந்து பாத்துட்டு இருக்கிறோம். அந்த நேரத்துல வந்து அங்க தங்கறதுக்கான பெர்மனன்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் எதுவும் இல்லை, ஹட்ஸ் மாதிரி போட்டு அங்கதான் எங்களுக்கு தங்கறதுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. அதெல்லாம் ரொம்ப நேச்சுரலா இருக்கும், நாங்க அதெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். அண்ட் புத்த பௌர்ணமிக்கு கிட்டத்தட்ட ஒரு 3,000 to 5,000 மெம்பர்ஸ் வந்துட்டு இருந்தாங்க. அப்பவே 2004ல இருந்து நாங்க ரெகுலரா புத்த பௌர்ணமிக்கு அட்டெண்ட் பண்ணுவோம். மேலும் வரும் புத்த பூர்ணமி 4 days செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ எவ்ரி இயர் நாங்க கண்டிப்பா அட்டெண்ட் பண்ணுவோம். ஸோ அந்த புத்த பௌர்ணமிக்கு போறச்சே நாங்க சென்னையில இருந்து எல்லாம் போகும்போது ஒரு ஹட் எங்களுக்கு கொடுத்துடுறாங்க தங்கறதுக்கு, எல்லாம் அங்க தங்கிட்டு ரொம்ப ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுவோம். நல்ல மெமரிஸ் அது. நீங்க நல்ல க்வெஸ்சன் கேட்டிருக்கீங்க, நான் சொல்லும் போது அதெல்லாம் திருப்பி நான் வந்து ரீகலெக்ட் பண்ணிட்டு ஐ எம் லிவிங் தர் அப்படின்னு தோணுது. அண்ட் ஒரு வாட்டி நாங்க என்ன பண்ணோம்னா புத்த பௌர்ணமி டைம்ல, சோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, ஒரு ப்ரோக்ராம் நாங்க பண்ணோம். அது வந்து ரொம்ப அற்புதமா இருந்தது. அதை பத்தியும் நான் சேர்ந்து சொல்றேன், பிகாஸ் பிரமிட் வேலிக்கு சம்பந்தப்பட்டது தான் அது கூட. நாங்க வந்து 2005 or 2006 அந்த டைம்ல நினைக்கிறேன், நாங்க 2004ல மெடிடேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ பண்ணதுல இருந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணிட்டு வந்தோம். 2005 or 2006 எனக்கு கரெக்டா அந்த இயர் ஞாபகம் இல்லை. ஸோ தியான ஜோதி அப்படின்னு ஒண்ணு பண்ணணும்னு தோணிடுச்சு எங்களுக்கு. ஏன்னா தமிழ்நாட்டுல யாருக்குமே தியானத்தை பத்தி தெரியாது. சென்னையில நாங்க இருக்கிறோம், சென்னையில நாங்க கிளாஸஸ் அது பண்றோம், நாங்க பேசிட்டு இருக்கிறோம், சென்னையில ஓரளவுக்கு தெரியும். ஆனா மத்த தமிழ்நாடுக்கு கொண்டு போகணும்னா எதுவுமே இல்லாம நம்ம டைரக்டா வந்து போயிட முடியாது இல்லையா, பிரமிட் சொசைட்டின்னு சொல்லிட்டு. அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஒரு இயக்கம் இருக்கு, இந்த மாதிரி ஒரு குருஜி இருக்காங்க, ஆனாபானசதி தியானம்ன்றது ஒண்ணு இருக்கு அப்படின்ற ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ நாங்க குருஜியை கேட்டோம், சார் நாங்க வந்து இந்த மாதிரி தியான ஜோதின்ற ப்ரோக்ராம் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஸோ சென்னையில இருந்து வந்து நாங்க ரிலே ரன்னிங்ல வந்து பெங்களூருக்கு பிரமிட் வேலைக்கு சேர்ந்துடுவோம். அந்த ரூட்ல எந்தெல்லாம் ஊர் எல்லாம் வருதோ அங்கெல்லாம் பேம்ப்ளெட்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு கிளாஸஸ் சொல்லிட்டு அந்த மாதிரி வருவோம்னு சொல்லிட்டு நாங்க குருஜி கேட்கும் போது நல்ல ஐடியா ப்ரொசீட் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நாங்க சென்னையில இருந்து ஆரம்பிச்சு ஒரு 40 பேர் ஒரு 5 vehicles நாங்க எல்லாம் டிராவல் பண்ணி ஒரு 4 days 600 kilometers 2 routes பிரிச்சு நாங்க டிராவல் பண்ணி அந்த ஒரு ஜோதி ஒரு லைட் லேம்ப் மாதிரி எடுத்து ரிலே ரன்னிங் மாதிரி போயிட்டு ஸோ பெங்களூருக்கு போய் சேர்ந்தோம். புத்த பௌர்ணமி டைம்க்கு கரெக்டா நாங்க அங்க சேர்ந்தோம் அந்த லேம்ப் எடுத்துட்டு. பத்ரிஜி ரொம்ப வந்து ஒரு ஆஃப்டர்நூன் 12 o'clock 1 o'clock அந்த மாதிரி அங்க ரீச் ஆனோம். அது வரைக்கும் கூட மார்னிங் மெடிடேஷன் நடக்கும் அங்க. மார்னிங் மெடிடேஷன் நடந்துட்டு திருப்பி ஈவினிங் தான் அங்க ப்ரோக்ராம் நடக்கும். ஆனா எங்களுக்காக ஒரு 2-3 hours எல்லாரையுமே அங்க ஆம்பி தியேட்டர்ல உட்கார வச்சுட்டு எங்களுக்காக வெயிட் பண்ணி அவ்வளவு அழகா ரிசீவ் பண்ணாங்க. ஸோ பத்ரிஜி எப்பவுமே மக்கள்கிட்ட இந்த மெசேஜ் கொண்டு போறதுக்கு நிறைய என்கரேஜ் பண்ணுவாங்க. யாரு எந்த ரூபத்துல என்ன கான்ட்ரிபியூட் பண்ணாலும் இது நூக் அண்ட் கார்னருக்கு இந்த மாதிரி ஒரு தியானம் இருக்கு அப்படின்னு தெரிய வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப அவர் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ நாங்க அந்த ஒர்க் பண்ணிட்டு இந்த டிராவல் பண்ணிட்டு வந்திருக்கோம்னு சொல்லிட்டு எங்களை ரொம்ப என்கரேஜ் பண்ணி ரிசீவ் பண்ணாங்க. அது வந்து ரொம்ப அற்புதமா நடந்தது அந்த ப்ரோக்ராம். 1 lakh பேம்ப்ளெட்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம் இந்த 600 kilometers டிராவல் பண்ணதுல. ஸோ அதுலயும் எனக்கு ஒரு அனுபவம் இருக்கு. ஸோ அந்த டைம்ல நாங்க அந்த டிராவல் பண்ணும்போது நடுவுல வந்து எனக்கு சிக்கன் குனியா சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அது அட்டாக் ஆச்சு. என்னால ஒரு பேப்பர் கூட இந்த மாதிரி எடுக்க முடியல. ஸோ அந்த அளவுக்கு எல்லா ஜாயின்ட்ஸும் பெயின் வந்துடுச்சு. ஸோ நல்ல டெம்பரேச்சரும் வந்துடுச்சு. நாங்க வந்து தியானம் செய்யுங்க எல்லாரும் வியாதிகளும் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போயிட்டு இருக்கிறோம், ஆரோக்கியமா இருப்பீங்க அப்படின்னு சொல்லதான் போயிட்டு இருக்கிறோம். அங்க போயிட்டு நானே வந்து இந்த ஜுரத்தோட இந்த மாதிரி வீக்கா இருந்தா நல்லா இருக்காது இல்லையா, என்ன பண்றதுன்னு தெரியல. உள்ளுக்குள்ள எனக்கு முடியல. அந்த 40 பேரும் யூத், நானும் எங்க ஹஸ்பண்ட் தான் லீட் பண்ணோம் அந்த டீம் எல்லாம், மத்தவங்க எல்லாம் யூத் அவ்வளவுதான். சோ வேற யாருக்கும் அந்த தெரியாது என்ன பண்ணணும் எப்படி கொண்டு போகணும். சோ என்ன பண்ணணும் அப்படின்னு நான் யோசிக்கும் போது திடீர்னு எனக்குள்ள ஒரு எண்ணம் வந்து கிளாஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு.
அப்போ நாங்க ஒரு ஊர்ல ஜஸ்ட் ஸ்நாக்ஸ் பிரேக்குக்கு இறங்கணும், அந்த சேலம் நினைக்கிறது. சோ அங்க இறங்கும் போது ஒரு சத்திரத்துல எங்களுக்கு ஏற்பாடு பண்ணிருந்தாங்க ஸ்நாக்ஸ் எல்லாம். சோ நாங்க முதலேயே போயிட்டு எந்தெந்த ஊர்ல நாங்க எந்த டைமுக்கு ரீச் ஆகும், அங்க நமக்கு சாப்பாடு வேணுமா, ஸ்நாக்ஸ் வேணுமா, தங்கறதுக்கான இடம் வேணுமா, எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டோம். இத்தனை பேர் வரப்போறோம், இந்த ப்ரோக்ராம்காக வரப்போறோம், நீங்க எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் சப்போர்ட் பண்ணுங்க. எந்த ஊர்லயும் எங்களுக்கு யாருமே தெரியாது, ஃபர்ஸ்ட் டைம் நாங்க அந்த ஊருக்கெல்லாம் போயிட்டு இருக்கோம். அந்த மாதிரி போய் கூட எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி நாங்க இந்த ப்ரோக்ராம் பண்ணோம். அப்போ அந்த சேலம்ல போகும்போது ஒரு சத்திரத்துல எங்களுக்கு ஃப்ரெஷ் ஆகி ஸ்நாக்ஸ் சாப்பிடறதுக்கு டீ அண்ட் ஸ்நாக்ஸ் அரேஞ்ச் பண்ணிருந்தாங்க. நான் அங்க போய் இறங்கினதும் அந்த மேனேஜர் கிட்ட சொன்னேன், சார் எனக்கு ஒரு கிளாஸ் பண்ணணும், நாங்க இன்னும் இங்க ஒரு ஹாஃப் அன் ஹவர் 1 hour இருப்போம் இல்லையா, கொஞ்சம் நீங்க யாராவது அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கு சொல்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட் பண்ணேன். அவங்க உடனே எல்லாருக்கும் ஃபோன் பண்ணிட்டு ஒரு 20-25 மெம்பர்ஸ் வந்து உட்கார்ந்துட்டாங்க. சோ நான் என்ன பண்றேன், கிளாஸ் சொல்லிட்டு இருக்கேன், எனக்கு உள்ளுக்குள்ள முடியல, இருந்தாலும் நான் கிளாஸ் சொல்லிட்டு இருக்கேன் தியானத்தை பத்தி. அந்த கிளாஸ் முடியறதுக்குள்ள எனக்கு ஜுரம் போயிடுச்சு, சிக்கன் குனியா போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு. சோ ஏன்னா எனக்கு அந்த ஜுரம் வருதே, நான் படுத்துக்கணும், ரெஸ்ட் எடுத்துக்கணும் எனக்கு தோணல, கிளாஸ் சொல்லணும் தான் எனக்கு உள்ளுக்குள்ள இருந்து வந்தது. அந்த கிளாஸ் சொல்லி முடிச்சதுக்குள்ள எனக்கு எல்லாமே கிளியர் ஆயிடுச்சு, நான் ஹாப்பியா டிராவல் பண்ணேன். சோ இது கூட எனக்கு அந்த டிராவல்ல வந்த எக்ஸ்பீரியன்ஸ். சோ பிரமிட் வேலியில நாங்க அந்த டைம் புத்த பௌர்ணமி டைம்ல போய் ரீச் ஆனதும் பத்ரிஜி ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. இந்த மாதிரி நிறைய கனெக்ஷன் இருக்கு பிரமிட் வேலிக்கும் எனக்கும். அதுவும் இல்லாமல் அந்த GCSS ப்ரோக்ராம், குளோபல் காங்கிரஸ் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ், ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் அவங்க ஆர்கனைஸ் பண்ணும் போது அவங்க 2-3 இயர்ஸ் கண்டினியூஸா பண்ணிருந்தாங்க. ஃபாரின்ல இருந்து எல்லாம் ஸ்பீக்கர்ஸ் வந்து அங்கே ஸ்பீச்சஸ் கொடுப்பாங்க, அது வந்து நம்ம இங்க இருக்கிற மக்களுக்கு வந்து அவங்க லோக்கல் லாங்குவேஜ் தெரியும், அவங்க அவங்களோட ஸ்லாங் வந்து புரியாது இல்லையா, ஃபாரினர்ஸ் பேசுற அந்த இங்கிலீஷ் புரியாது இல்லையா. சோ அவங்க பேச 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 டைரக்டா வந்து ஒரு 4 ரூம் இருக்கும், ஒவ்வொரு ரூம்ல ஒவ்வொருத்தர் நாங்க உட்கார்ந்துட்டு இருப்போம், எல்லாருக்குமே ஹெட்போன்ஸ் கொடுத்துட்டு இருப்பாங்க. சோ நான் வந்து தெலுங்குல டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லாங்குவேஜ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருந்தோம், அவங்க பேச பேச கேட்டு கேட்டு அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருந்தோம். அந்த மாதிரி பேசும்போது நான் தெலுங்குல டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருந்தேன், அவங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வேணுமோ அந்த ஹெட்போன்ஸ்ல டியூன் பண்ணிட்டு அந்த லாங்குவேஜ்ல அந்த ஸ்பீச் கேட்கல. அந்த மாதிரி 2-3 இயர்ஸ் பண்ணாங்க டிரான்ஸ்லேஷன், அதுக்கப்புறமா வெறும் டைரக்டா இங்கிலீஷ்ல மட்டும் பண்ண ஆரம்பிச்சாங்க. சோ அதுவும் நான் வந்து அந்த பத்ரிஜி வந்து அவங்க கேட்கும் போது நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், சார் எனக்கு அந்த அளவுக்கு இங்கிலீஷ் தெரியாது. தெரியும், நான் திருவண்ணாமலை ப்ரோக்ராம்ல நான் ஆக்சுவலா டிரான்ஸ்லேஷன் பண்ணிட்டு இருந்தேன், பத்ரிஜி பேசுறதுக்கும் அங்கே யாராவது வந்து தெலுங்குல தமிழ்ல பேசினாலும் நான் இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்றது, இங்கிலீஷ்ல பேசினது தமிழையோ தெலுங்குல டிரான்ஸ்லேட் பண்றது அந்த மாதிரி பண்ணேன். அது வேற, அவங்க வந்து பேசிட்டு நிறுத்துவாங்க, அதுக்கப்புறமா நான் டிரான்ஸ்லேட் பண்ணுவேன். ஆனா இங்க அப்படி கிடையாது, அவங்க பேசிட்டே இருப்பாங்க, நம்ம கேட்டுட்டு திருப்பி டிரான்ஸ்லேட் பண்ணிட்டே இருக்கணும். சோ அந்த ஸ்லாங்கு அந்த அளவுக்கு புரியுமா எனக்கு தெரியல சார் அப்படின்னு கேட்டேன். குருஜி வந்து, மேடம் உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவே பண்ணுங்க, அதை விட நான் உங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. சோ நான் பத்ரிஜி கிட்ட இது கேட்கும் போது நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன், நான் வந்து பத்ரிஜியோட ஹேண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி பக்கத்துல அவர் படுத்துட்டு இருந்தாரு, நான் வந்து ஹேண்ட்ஸ் வந்து இது பண்ணிட்டு இருந்தேன், எங்க ஹஸ்பண்ட் வந்து அவர் மேல ஏறி காலை வந்து மெதுக்கிறாங்க. சோ அப்போ அவர் சொல்றாங்க, நீங்க வந்து எவ்வளவு பிரஸ் பண்ண முடியும் அதை விட நான் உங்ககிட்ட அதிகமா எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. சோ இது வந்து எனக்கு பத்தவே பத்தாது, இருந்தாலும் உங்ககிட்ட நான் அதை விட எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, அந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவே பண்ணுங்க, நீங்க உட்காரலன்னா அங்க நான் உட்கார வேண்டிய வரும் அப்படின்னு சொன்னாங்க. இல்ல இல்ல சார் நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் முயற்சி பண்ணேன், நல்லா வந்தது, நல்லா எல்லாருமே சொன்னாங்க. சோ இந்த மாதிரி பிரமிட் வேலி கூட நிறைய தொடர்பு இருக்கு, நிறைய எக்ஸ்பீரியன்சஸ் இருக்கு. சோ பியூட்டிஃபுல் பிளேஸ். தேங்க்ஸ் ஃபார் த க்வெஸ்சன் மேடம். தேங்க்யூ மேம். நீங்க சொல்லும் போது எங்களுக்கு அவ்வளவு, எங்களுக்கு அந்த பிரமிட் வேலைக்கு போகணும் போல உங்களுக்கு அவ்வளவு ஒரு பாக்கியம் கூட, சொந்த வீடு மாதிரி அந்த பிரமிட் வேலையை
பயன்படுத்தீங்க. அம்மா அப்பா அம்மா அங்க இருக்கிறார்கள், உங்களுக்கு அதுக்கு அவ்வளவு அற்புதம் நடக்குது. உங்களுக்கு இன்னும் நிறைய அனுபவங்கள் இருக்குன்னு சொல்றீங்க. இந்த மெசேஜ் தியானத்தில் வந்த மெசேஜ்லயும் உங்களுக்கு இன்னும் அனுபவங்கள் இருக்குன்னு சொன்னீர்கள். டைம் இருக்குத்தானே மேம், நீங்க ஓரிரண்டு அனுபவங்களை இன்னும் உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம். கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே, சோ எனக்கு இந்த மாதிரி நிறைய இன்ட்யூஷன்ஸ்லதான் நிறைய மெசேஜஸ் கிடைக்கும். சோ இன்னொரு மெசேஜ் என்ன வந்ததுன்னா, முஸ்லிம் மாஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, முஸ்லிம்ஸோட குருக்கள், அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங், அவங்க வந்து ரொம்ப கிரேட் மாஸ்டர்ஸ் அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்தது, ஒரு இன்ட்யூஷன். இது எப்போ கிடைக்கிறதுனா, எனக்கு டிராவல் பண்ணும்போது கிடைக்கும். ஸ்கூட்டர்ல நான் ஸ்கூல் பிளே ஸ்கூல்ஸ் நடத்திட்டு இருப்பேன் சென்னையில, அப்ப கூட நான் வந்து டூ வீலர்ல போயிட்டு இருப்பேன். ஸோ அந்த டைம்ல எனக்கு மெசேஜ் வருது, முஸ்லிம் மாஸ்டர்ஸ் வந்து ரொம்ப கிரேட் மாஸ்டர்ஸ் அப்படின்னு. என்னதா இப்படி வருது அப்படின்னு கேட்கும்போது, அவங்க வந்து எவ்வளவு ஸ்ட்ராங்கா மெசேஜ் கொடுத்திருந்தா இப்போ கூட அது தவறாம எல்லாருமே ஃபாலோ பண்றாங்க, எந்த ஒரு மாற்றம் இல்லாம ஃபாலோ பண்றாங்க அப்படின்றதுக்கு ஒரு நாலு கருத்துக்கள் எனக்கு வந்தது. என்னன்னா, அவங்க வந்து கண்டிப்பா எங்க இருந்தாலும் மூணு வேலையும் அந்த இது பண்ணுவாங்க, ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. கொள்கை நமாஸ் சொல்லுவாங்க இல்லையா, கொள்கை அது பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா ஐடியல் வர்ஷிப் வேண்டான்னு சொல்லியிருக்காங்க, அவங்க ஐடியல் வர்ஷிப் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறமா லேடிஸ் வந்து குரூப் மெடிடேஷன் தேவையில்லை, அவங்க தனிப்பட்ட முறையில அவங்க ப்ராக்டிஸ் பயிற்சி பண்ணாலே போதும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த பிந்தின்றது வந்து அலங்காரத்துக்கு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் அவங்க இப்போ கூட எங்க இருந்தாலும் சரி, பாருங்க ட்ரெயின்ல இருந்தாலும் சரி வெளியே இருந்தாலும் சரி, அந்த டைம் ஆகும்போது அவங்க கரெக்டா உட்கார்ந்துடுவாங்க ப்ரேயருக்கு, அவங்க வந்து வெக்கப்பட மாட்டாங்க. ஸோ அதுவும் இல்லாம சைலன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. அவங்க இதுல பாத்தீங்கன்னா 1000 பேர் இருந்தாலும் அந்த சைலன்ஸ்ன்றது மெயின்டைன் பண்ணுவாங்க, ஐடியல் வர்ஷிப் பண்ண மாட்டாங்க. ஸோ இது எல்லாமே ஒன்னொன்னா எனக்கு வருது. ஸோ சரி அப்படின்னு நான் நினைச்சேன். அன்னைக்கு பௌர்ணமி, ஆக்சுவலா அன்னைக்கு நைட்டு ஒரு பௌர்ணமி மெடிடேஷன் கிளாஸ்க்கு என்னை இன்வைட் பண்ணிருந்தாங்க ஒரு இடத்துக்கு, அங்க போய் நான் கிளாஸ் சொல்லிட்டு இருக்கேன். அங்க வந்து இன்னைக்கு எனக்கு இந்த மாதிரி ஒரு அனுபவம் கிடைச்சது அப்படின்னு நான் ஷேர் பண்ணேன். ஷேர் பண்ணும்போது ஒருத்தர் கேட்டாங்க, அவ்வளோ கிரேட் மாஸ்டர்ஸ்ன்னு சொல்றீங்களே, அவ்வளோ ஃபாலோ பண்றாங்கன்னு சொல்றீங்களே, அப்போ ஏன் டெரரிசம்ன்றது அதிகமா அங்க இருக்கு அப்படின்னு கேட்டாங்க. உடனடியாக எனக்கு உள்ளுக்குள்ள இருந்து பதில் வருது, பிகாஸ் ஆஃப் த ஃபுட் தே ஈட், த ஹிம்சா தே டூ. அது மட்டும் இல்லைன்னா அவங்க எவ்வளவோ உயர்ந்த நிலையில இருப்பாங்க. ஸோ அது எல்லாமே எனக்கு அறியாமலேயே, நான் எந்த ப்ரிப்பரேஷனும் பண்ணல, எந்த ஒரு தாட்ஸ் முஸ்லிம்ஸ் பத்தி நான் ஏன் நினைக்க போறேன் ஆக்சுவலா. ஸோ அதெல்லாம் ஒரு இன்ட்யூஷன்ல எனக்கு கிடைக்கிற மெசேஜஸ். ஸோ அந்த மாதிரி டக்கு டக்கு டக்குன்னு ஒன்னத்துக்கு பின்ன ஒன்னு வந்துட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி அவங்க சாப்பிடுற ஃபுட்டு, அந்த ஹிம்சை பண்றாங்க இல்லையா, விலங்குகளை கொண்டு சாப்பிட்றாங்க இல்லையா, அதனால மட்டும்தான் அவங்களுக்குள்ள அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் வருது, அவங்க அந்த மாதிரி பிஹேவ் பண்றாங்க. அது மட்டும் அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பா அவங்க ரொம்ப உயர்ந்த நிலையில இருப்பாங்க. அவங்க பண்ற ப்ராக்டிஸ்க்கு அவங்களுக்கு அது ஏன் சப்போர்ட் பண்ண முடியலன்னா, பிகாஸ் ஆஃப் த ஃபுட் தே ஈட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்த மெசேஜ். அழகான மெசேஜ் மேம். அதாவது நாங்கள் இந்த மாமிச உணவை சாப்பிடக்கூடாதுன்ற ஒரு நல்ல ஒரு மெசேஜ் உங்களுக்கு கிடைக்குது. எங்கட தியானத்துல பத்திரிக்கை சொல்லுவார், தியானத்துல எங்களுக்கு முதல் இந்த நான் வெஜிட மரக்கறி தான் சாப்பிடணும், நான் வெஜ் இருக்கக்கூடாது, அசைவ உணவு எடுக்கக்கூடாதுன்ற அது நல்ல மெசேஜா உங்களுக்கு கிடைத்திருக்குது. இது எல்லோருக்கும் ஒரு மிக முக்கியமான ஒரு மெசேஜ் எல்லோருக்கும். நன்றி மேடம். தியானம், ஆன்மீகம், பிரமிட் ஆற்றல், சுவாத்தியாயம், சைவ உணவின் மகத்துவம் பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள PMC தமிழ் சேனலை கண்டு மகிழுங்கள். இந்த வீடியோவை ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தொடர்ந்து வரும் வீடியோக்களை பார்க்க கீழே உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யுங்கள்.